ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கோதுமை மாவில் ஒரு ரொம்பவும் சாஃப்டான கேக் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வாங்க கேக் எப்படி செய்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, ஒரு மூடி அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா நுர பொங்குற அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கால் கப் அளவு ரீஃபைண்ட் ஆயில், அதாவது ஸ்மெல் வராத எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம். அரை கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு வேணுமோ அந்தளவு சுகர் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை கப் அளவு சுகர் சேர்த்துருக்கேன். மூடி போட்டு ஒரு நிமிஷம் நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. அந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு, நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ மாவை சலிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. மேலே சல்லடையை வச்சு ஒரு கப் அளவு கோதுமை மாவை சேர்த்து, கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்து இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. ஏதாவது கட்டிகள் இருந்தாலும் அது எல்லாம் மேலேயே தங்கிடும். ஃபஸ்ட்டு இருந்தே ஒரே கப்லேயே மெஷர் பண்ணுங்கள். மேலே இருக்கிற அந்த கட்டிகளை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா உடச்சி விட்டுட்டு சலிச்சு எடுங்க. உடபடாமல் இருக்கிற அந்த கட்டிகளை ரிமூவ் பண்ணிக்கலாம். சலிச்சு எடுத்த எல்லா மாவையும் நம்ம மிக்சியில் அரைச்ச அந்த பேட்டரில் சேர்த்து ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூனை வச்சு ஒரே டைரக்ஷனில் கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரே டைரக்ஷன்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு குக்கரில் நெய் சேர்த்து நல்லா எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரஷ் இருந்ததுன்னா ப்ரஷ்ஷை வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சுத்தமான துணியில் சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வச்சு கூட ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, ரீஃபைன் ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரீஃபைன் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். குக்கரில் எல்லா பக்கத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டை குக்கரோட அடிப்பாகத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி அதையும் குக்கருக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓரங்கள் எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட்டை உள்ளே செட் பண்ணதுக்கப்புறமா பட்டர் ஷீட்டுக்கு மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேக் பேட்டரை உள்ளே சேர்த்து குக்கரை லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. கேப் இருக்கிற இடத்துலலாம் மாவு போய் ஃபில் ஆயிரும். இல்லைனா ஒரு டூத்பிக்கை வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி A4 பேப்பரை தான் பட்டர் ஷீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். குக்கரோட மூடியில் கேஸ்கட்டை ரிமூவ் பண்ண வேண்டாம், ஆனால் விசிலை ரிமூவ் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க, அதுவும் இரும்பு கல்லாக இருந்ததுன்னா ரொம்பவும் நல்லது. ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ஆனதும் சூடான தோசைகளுக்கு மேலே குக்கரை வச்சுக்கோங்க. குக்கர் வச்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்க்கு செட் பண்ணிக்கோங்க. 35 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கேக் வெந்திருக்கான்னு செக் பண்ண ஒரு டூத்பிக் இல்லைன்னா ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் மாவு எல்லாமே இந்த டூத்பிக்கில் ஒட்டி வந்திருக்கு, அதனால் மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கேக்கை வேக விடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். கேக் வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ண டூத்பிக்கை இன்சர்ட் பண்ணி பாருங்கள். பாருங்கள் மாவு எதுவுமே ஒட்டி வரலை. சென்டர் பாயிண்ட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, அதே மாதிரி சைட்லேயும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் சென்டரில் வெந்து வந்திருக்கும், சைடில் வேகாமல் இருக்கும், அதனால் எல்லா பக்கத்துலேயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கேக் வெந்து வர மொத்தமாக ஒரு 45 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ கேக்கை நல்லா ஆற விட்டுறலாம். கேக் நல்லா ஆறி வந்ததும் ஒரு கத்தியை வச்சு குக்கரில் இப்படி சைடு ஓரங்களை நல்லா நீக்கி விட்டுக்கோங்க. கேக் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமாவே இப்படி பண்ணுங்கள், இல்லைனா கேக் பிஞ்சு வந்துடும். சைடு ஓரங்களை நல்லா நீக்கி விட்டதுக்கப்புறமா குக்கருக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சு இப்படி குக்கரை தலைகீழாக மாற்றி நல்லா இப்படி தட்டி விட்டுக்கோங்க. கேக்கை அழகாக பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ கேக்கோட பின்பகுதியில் இருக்க அந்த பட்டர் ஷீட், அதாவது A4 ஷீட் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஷீட்டை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கேக்கோட ஓரத்துலேருந்து மெதுவாக அந்த ஷீட்டை அப்படி கலட்டிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக ஷீட் கலந்து வந்துடுச்சு. கேக்கோட ஓரங்கள் எல்லாமே நல்லா சாஃப்டாக குக் ஆகி வந்திருக்கு. கேக்கை உங்களுக்கு பிடித்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கேக்கை நான் இப்போ கட் பண்ணி காட்ட முடியாது, வீடியோவோட எண்டில் கட் பண்ணி காட்டுறேன். இது என்னோடய ஹஸ்பண்டோட பர்த்டேக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன்.
பாதாம் முந்திரி பருப்பை சின்ன துண்டுகளாக கட் பண்ணி மேலே தூவி விட்டால் கூட அழகாக தான் இருக்கும். டெக்கரேட் பண்ணுறதுக்கு தேவையான சாக்லேட் கனாஷ் அப்புறம் A4 ஷீட்லேயே பட்டர் பேப்பர் எப்படி ரெடி பண்ணலாம் அதே நான் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். கேக்கு கட் பண்ணும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த பஞ்சு போல் அழகான கேக்கை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கேக்குக்கு தேவையான பொருட்களை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.